வணக்கம் உறவுகளே கொரோனாவும் விழிப்பும் கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் கிருமி இது உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது உலக நாடுகள் நீயா நானா என்ற போட்டியில் இருந்து விலகி இப்பொழுது இந்த கொரோனாவை தேடுவதில் இந்த கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதில் ஆர்வம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரையில் கொரோனாவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நிவாரணி கண்டுபிடிக்கப்படாத நிலைதான் இருக்கின்றது நிவாரணி கிடைக்கும் வரை மக்கள் தங்கள் தங்கள் இல்லங்களில் தான் இருந்தாக வேண்டும் என்ற நிலை தொடர்கிறது ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய லாக்டவுனை நீடித்து அறிவிப்புகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் இப்பொழுது நாங்கள் உலகில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கொரோனா தொற்று பற்றிய விவரத்தை அறிந்து கொள்வோம் இருபத்தொரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு பேர் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றனர் இதிலே ஐந்து லட்சத்து நாற்பத்து மூவாயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று பேர் இந்த தொற்றில் இருந்து விடுபட்டிருக்கின்றார்கள் சுகமடைந்திருக்கின்றார்கள் ஒரு லட்சத்து நாற்பத்து மூவாயிரத்து இருநூற்று எண்பது பேர் உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்திருக்கின்றார்கள் இப்பொழுது நாங்கள் பிரான்சினுடைய நிலவரத்தை அறிந்து கொள்வதற்காக பிரான்சில் இருந்து எமக்கு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருண் சண்முகிங்கம் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் வணக்கம் அருண் அவர்களே வணக்கம் ராஜன் பிரான்சில் கொரோனா வைரஸ் இன்று வரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று பேர் கொரோனா வைரஸினால் பிரான்சில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முதலாம் தேதி மார்ச் மாதம் திலிருந்து நேற்று வரை இந்த தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது இதைவிட வைத்தியசாலைகளில் முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி ஐந்து பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தொகை கடந்த ரெண்டு நாட்களாக குறைந்து கொண்டு வருகிறது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களின் தொகை முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி ஐந்தாக நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது இது நேற்று முன்தினம் அஞ்சூற்றி பதிமூன்று பேராக குறைந்திருந்தது நேற்று நானூற்றி எழுபத்தி நாலு பேராக குறைந்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நாட்களிலும் ஆயிரம் பேராக இந்த வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களின் தொகை குறைந்திருக்கின்றது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் தொகை கடந்த எட்டு நாட்களாக குறைந்து கொண்டு வருகிறது ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் அவர்களின் தொகை ஒரு இந்த எட்டு நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ஆக குறைந்திருக்கிறது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் தொகை வலுவாக குறைந்து கொண்டு வருவதால் ஒரு சின்ன வெளிச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று ப்ரொபெசர் செலமு இன்று இன்று தன்னுடைய உரையில் தெரிவித்திருந்தார் அதை விட முக்கியமான விடயம் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் நாற்பதிலிருந்து ஐம்பது வீதமான நோயாளிகள் உயிரிழக்கின்றனர் அதனால்தான் தீவிர சிகிச்சைக்கு போவதை தவிர்ப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் எங்களது மருத்துவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அறுபத்தி ஏழு வீதமான பேர் தீவிர சிகிச்சைக்கு செல்லும் நபர்கள் வேறு வியாதிகளை கொண்டிருப்பதாகவும் அதாவது உடற்பருமன் நிறை கூடியவர்கள் நீரழிவு இதய பிரச்சனைகள் சுவாசப் பிரச்சனைகள் உள்ளவர்கள் அறுபத்தேழு வீதமான பேராக இருக்கிறார்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அதைவிட மூன்று வீதமானவர்கள் அறுபத்தைந்து வயதுக்கு கூடியவர்களாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பது வீதமானவர்கள் அறுபது வயதுக்கு குறைந்தவர்களாகவும் தொண்ணூற்றி எட்டு பேர் முப்பது வயதுக்கு குறைந்தவர்களாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பது குறிப்பிடத்தக்கது வைத்தியசாலைகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இருந்தவர்களின் தொகை நானூற்றி பதினேழு மொத்தமாக மார்ச் முதலாம் தேதியிலிருந்து நேற்று வரை பதினோராயிரத்தி அறுபது பேர் வைத்தியசாலைகளில் இறந்தவர்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பேர் முதியோர் இல்லங்களில் இதுவரை இறந்திருக்கின்றார்கள் இது முதலாவது மார்ச் முதலாம் தேதி மார்ச் மாதம் இருந்து நேற்று வரை இந்த தொகை ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு பேர் முதியோர் இல்லங்களில் இறந்திருக்கின்றார்கள் இதை விட முதியோர் இல்லங்களை விட வீடுகளில் இறந்தவர்களின் தொகையும் இன்னும் எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை அது இன்னும் கூடுதலாக இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது இதுவரை பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேர் மொத்தமாக இறந்திருக்கின்றார்கள் இந்த தொகை வைத்தியசாலைகளில் இருந்தவர்களின் தொகையும் முதியோர் இல்லங்களில் இறந்தவர்களின் தொகை என்பது குறிப்பிடத்தக்கது இதைவிட வீடுகளில் இறந்தவர்களின் தொகை இன்னும் அறிவிக்கப்படாத காரணத்தால் இது வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அதாவது இங்கு மூன்று நிமிடத்துக்கு ஒரு உயிர் பிரிகின்றது தற்போதைய சூழ்நிலையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு பேர் சுகமாகி வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் முதலாவது மாற்று இருபதிலிருந்து நேற்று வரை முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு பேர் சுகமாகி வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் நேற்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுகமாகி வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் அதனால் எல்லோரும் வீட்டில் இருப்போம் கொரோனா தவிர்ப்போம் கொரோனா வைரசுக்கான நிவாரணி கண்டுபிடிக்கப்படாத நிலையிலும் இந்த தொற்று என்பது குறைவடைந்து வருகிறது அந்த தொற்றினால் பாதிப்பவர்கள் உயிரிழக்கும் நிலை குறைந்து வருகின்றது என்றால் அதற்கு அரசாங்கமும் சுகாதார பிரிவினரும் தருகின்ற அறிவித்தல்களை அறிவுறுத்தல்களை கேட்டு மக்கள் செயல்பட்டு வருகின்ற ஒரே காரணம் தான் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கங்களும் அந்தந்த நாடுகளின் சுகாதார பிரிவுகளும் விடுக்கின்ற வேண்டுகோள் அதுவாகவே இருக்கின்றது மிக மிக அவசரமான தேவைகளுக்கு மாத்திரம் நீங்கள் வெளியே செல்லுங்கள் சென்று நீங்கள் திரும்பவும் வீட்டிற்கு வருகின்ற பொழுது என்னென்ன விடயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் நீங்கள் கவனமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் மீண்டும் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கின்றார்கள் சீனா வூகான் மாகாணத்தில் தொற்று தொடங்கிய இந்த கொரோனா வைரஸ் இன்று உலகெங்கும் பரவி பல்லாயிரக்கணக்கில் உயிர்களை பலிகொண்டு வரும் வைரஸ் எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்கா சீனா மீது விசாரணைகளை மேற்கொண்டு வருவது ஏன் என்ற கேள்வி எழுகின்றது சீனாவின் கொரோனா வைரஸின் கருதப்படும் புகார் நகரில் அமைந்திருக்கும் ஆய்வுக்கூடத்தில் இருந்து விபத்தாக வெளியாகிய கொரோனா வைரஸ் கிருமிகள் தான் இன்றைய அழிவுக்கு காரணமாக இருக்கலாம் என்று அமெரிக்க அரசு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பொம்பையோ போக்சியூஸ் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் வுகான் நகரில் உள்ள ஆராய்ச்சி கூடத்தில் வவ்வாலில் உள்ள கொரோனா வைரஸ் பற்றி ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் இந்த ஆராய்ச்சி கூடம் கோரமான வைரஸ்களை பற்றி ஆராய்வதற்கு பாதுகாப்பு அற்றதென்று சீனாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்துக்கு அறிவித்திருந்ததாக வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை தன்னுடைய பதினாம் பதினைந்தாம் தேதி பதிப்பில் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது உலகையே ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் கிருமி மனிதர்களாலேயே உருவாக்கப்பட்டதாகவும் அல்லது ஆராய்ச்சிகளின் போது தவறுதலாக வெளிவந்ததாக அல்லது இயற்கையாகவே வௌவாலிருந்து பங்கோல என்ற மிருகத்துக்கு மாறி பரவியதா என்ற கேள்விக்கு பதில் ஏதும் கூறாத வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பே எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கொரோனா வைரஸ் பிறந்தது சீனாவில் உள்ள பூகான் நகரில் என்றும் வூகான் நகரில் அமைந்திருக்கும் ஆராய்ச்சிக் கூடம் கொரோனா வைரஸ் உருவாகியதாக கருதப்படும் சந்தையில் இருந்து சிறிது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருப்பதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் வூகானில் உள்ள சந்தையில் வவாலில் இருந்து பங்கோலா என்ற மிருகத்துக்கு மாறி மனிதர்களிடம் கொரோனா வைரஸ் தொற்றுவது தொற்றியது என்று கூறப்படும் கருத்து முற்றிலும் நம்பிக்கை அளிப்பதாக இல்லை இந்த வைரஸ் தோற்றம் பெற்ற நாளில் இருந்து உலகை இப்பொழுது அது ஒரு பிடி பிடித்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் கூட இதற்கான தோற்றுவாய் என்ன என்பது சரியான முறையில் அறியப்படாமல் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன ஆனால் மக்கள் இந்த கொரோனா வைரஸ் தொற்றினால் மிக பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கை பாலடைந்திருக்கின்றது வருமானங்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் வீடுகளுக்குள் முடங்கி இருக்கின்றார்கள் அங்கே குடும்பங்களுக்கு இடையே பல்வேறு விதமான பிரச்சினைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன நாள்தோறும் நடைபெறுகின்ற இந்த பிரச்சனைகள் காவல் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன இப்படியான விடயங்களுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரே வழி இந்த கொரோனா வைரசுக்கான நிவாரணி கண்டிப்பாக கண்டுபிடித்தாக வேண்டும் அதற்கு உலகம் வழிவகுக்க வேண்டும் பிரான்சில் மின்சாரத்தை மக்களுக்கு வழங்கி வரும் நிறுவனங்களில் ஒன்றாகிய இடிஎஃப் என்பது மக்களுக்கு தற்பொழுது என்ன வசதிகளை செய்து கொடுக்கின்றது அந்த வசதிகள் பற்றி ஏதாவது செய்திகள் வெளியாகி இருக்கின்றனவா இடிஎஃப் வந்து தங்கள் பாவனையாளர்களுக்கு குறிப்பாக வந்து அவையால க கட்டணங்கள் செலுத்த முடியாமல் கஷ்டப்படுறவைக்கு இந்த கா இந்த காலகட்டத்தில் வந்து அவைகிட்ட வந்து இந்த மாத கட்டணத்துல கட்டணம் வந்து பே பண்ணி இயலாட்டி அதை வந்து அவை செப்டம்பர் மாதம் மட்டும் தள்ளி போடலாம் என்றும் அதுக்கு எந்தவித தண்டனை பணம் ஒன்றும் வசூலிக்கப்படாது என்றும் அறிவித்திருக்கிறேன் அதாவது கொரோனா காலகட்டத்திலே கொரோனா வைரஸ் தொற்றினால் மக்கள் படுகின்ற துன்பத்தை கருத்தில் கொண்டு இடிஎஃப் நிறுவனம் தன்னுடைய சலுகையை வழங்கியிருப்பது மக்களுக்கு ஓரளவு நிம்மதியை கொடுக்கின்ற விடியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பிரான்சில் இருக்கின்ற விருந்தினர் விடுதிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான நோயாளர்களை பராமரிக்கும் நிலையங்களாக மாறி வருகின்றனவா அவ்வாறு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதே ஹோட்டல் ஹோட்டல் அக்கோர் அதாவது அக்கோர் நிறுவனம் உலகத்திலேயே இரண்டாவது பெரிய ஒரு நிறுவனம் கூடுதலான ஹோட்டல்கள் அவர்கள் இருக்கின்றன நோவோத்தல் சோஃபித்தல் இன்னும் பல ஹோட்டல்கள் அவர்களின் கைவசம் இருக்கின்றன இந்த ஹோட்டல்கள் வந்து பாரிஸையும் பாரிசை சுற்றிய இடங்களில் இது பிரான்ஸ் மாகாணத்தில் உள்ள வைத்திய சாலைகளைக்கு உதவி செய்யும் விதமாக நோயாளிகளுக்கும் நோயாளிகளை பராமரிக்கும் வைத்திய துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் தங்களது அறைகளை அவர்களுக்கு கொடுப்பதாக அறிவித்துள்ளது உலகெங்கும் நுகர்வோரை கொண்டிருக்கின்ற அமேசான் நிறுவனம் தனது பணிகளை பிரான்ஸ் நாட்டில் இடைநிறுத்தி இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது இது எதற்காக என்பதை அறிந்திருக்கின்றீர்களா ஆம் இங்க வந்து அமேசான் நிறுவனத்தின் கிளைகளை வந்து மூடுவதாக அதனுடைய இயக்குனர் அறிவித்துள்ளார் அது வந்து எங்களுடைய நீதிமன்றம் அவர்களுக்கு பணித்திருந்தது அதாவது இங்கு இந்த காலகட்டத்தில் கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் அவர்களுடைய சேவைகளை கட்டுப்படுத்தும்படி சில தேவையற்ற பொருட்களை விநியோகம் செய்வதை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டிருந்தன அந்த நீதிமன்றத்தின் கட்டளைக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் அதனால் அவர்கள் வந்து இங்குள்ள அனைத்து தங்களுடைய விநியோக ஸ்தலங்களையும் மூடுவதாக அறிவித்துள்ளார்கள் கால உரையின்றி மூடுவதாக அறிவித்துள்ளார்கள் அங்கு வேலை செய்யும் அவர்களுடைய ஊழியர்களுக்கு இந்த வேலை இழப்பு தொகை வழங்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளார் அடுத்ததாக முதியோர் பற்றிய ஒரு முக்கிய விடயம் இந்த கொரோனா வைரஸ் தொற்றினால் முதியோர் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதியவர்கள் அதிகமாக உயிரிழந்து வருகின்றார்கள் அவர்களை பராமரிப்பதற்கு யாரும் இல்லையா என்ற கேள்வி இப்பொழுது உலகளாவிய ரீதியில் எழுப்பப்படுகிறது எந்த நாட்டில் தொடர்பு கொண்டாலும் அங்கே முதியோர் இல்லங்களில் இருப்பவர்களுக்கு இந்த தொற்றுக்கள் ஏற்படுவதும் அவர்களை கவனிப்பார் அற்ற நிலையில் உயிரிழந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற நிலையிலே பிரான்ஸை பொறுத்தவரையில் இந்த முதியோர் இல்லங்களுக்கான வசதிகள் எப்படி உள்ளன அவை பற்றி நீங்கள் அறிந்திருப்பது என்ன இங்கு வந்து முதியோர் இல்லங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதியோர்கள் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது அதனால் எங்களுடைய அரசாங்கம் இந்த முதியோர்களை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது முதியோர்களை முதியோர் பாதுகாப்பு இட் இடங்களில் அவர்கள் முதியோர்கள் தான் இப்பொழுது கூடுதலாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் குறிப்பாக முதியோர் இல்லங்களில் குறிப்பாக இல்து பிரான்ஸ் மாவா மாகாணத்தில் எழுநூறு முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன இந்த முதியோர் இல்லங்கள்ல வந்து ஒரு ஒரு ஒருவராவது கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால வந்து இப்ப முதியோர் இல்லங்கள் மேல அவர்கள் கூடுதலான கவனங்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கு வேலை செய்யும் நபர்கள் எல்லா எல்லோரையும் வந்து இப்ப பரிசோதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதாவது முதியோர் இல்லங்களை வேலை செய்யும் சேவையாளர்கள் மற்றும் முதியோர்களையும் இப்பொழுது அதாவது கிழக்கு பகுதியில் முதியோர் இல்லங்களில் சென்று எல்லாரையும் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பரிசோதனை வந்து நாடு முழுவதும் விசாரிக்கப்படும் என்றும் என்றால் அங்கே முதியோர் இல்லத்துல வந்து ஒரு ஒரு முதியோருக்கு அங்க தொத்திட்டேன்டா அது அப்படியே படிப்படியாக அங்கு தொட்டு ஏற்பட்டு எப்படியும் அந்த முதியோர் இல்லங்கள்ல இங்க ஒவ்வொரு முதியோர் இல்லங்களையும் ஒரு நூறு நூறுல இருந்து நூற்றி ஐம்பது பேர் சில 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 சின்னதாக இருக்கலாம் ஐம்பதுல இருந்து நூற்றி ஐம்பது பேருக்கான இடங்கள் இருக்கின்றன அதனால் அங்கு தொற்று ஏற்பட்டால் அங்கு முழுமையாக தொற்றிவிடும் விடும் என்று அபாயம் இருக்கிறது அதனால்தான் இப்பொழுது முதியோர் இடங்களில் இறப்புகள் கூடுதலாக இருக்கின்றன அடுத்த எங்கள் நாட்டில் கூடுதலான முதியோர்கள் இருந்து நூற்றி பத்து வயது வரை இருக்கிறார்கள் குறிப்பாக இங்கு சொல்வார்கள் அவர்கள் வைன் சாப்பிட்டு அவர் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்று அதனால் வந்து இங்கே கூடுதலான உயர் இடங்களில் கூடிக்கொண்டு வருவதால் அவற்றை நிறுத்துவதற்கு அரசாங்கம் சகல நடவடிக்கையும் கொரோனா வைரஸுடன் தான் வாழ்க்கை என்பதை பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் தன்னுடைய உரையிலும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால் மக்களுக்கு முகக்கவசங்கள் என்பவை மிக மிக அத்தியாவசியம் என்பதையும் நாடுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன அங்கிருக்கின்ற மக்கள் அதற்கான தேவை இருக்கின்றது என்று சிலர் மருந்தகங்களுக்கு சென்று அவர்கள் கேட்கின்ற பொழுது கூட அங்கே மருந்தகங்களில் இந்த முகக்கவசங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது அப்படி என்றால் அரசாங்கம் என்ன நடவடிக்கையை முன்னெடுக்கின்றது இந்த முகக்கவசங்கள் தொடர்பாக இப்போ வந்து சிறிது சிறிதாக சில மருந்தகங்கள் சில இடங்களில் இப்பொழுது இது முகக்கவசங்கள் கிடைக்கின்றன அதைவிட சில சில மாகாணங்கள் நேரடியாகவே தங்களின் செலவில் சைனாவில் இருந்து இறக்குமதி செய்துள்ளன குறிப்பாக நிஸ் மாகாணம் ஆஹ் கடந்த வாரம் இருபத்தஞ்சு மில்லியன் யூரோ பெறுமதியான முகக்கவசங்களை முகக்கவசங்கள் வைத்தியருக்கான அங்கிகள் வைத்திய ஊழியர்களுக்கான ஆங்கிகள் என்பவற்றை இறக்குமதி செய்துள்ளது அதே போல ஓதுஃபோன் பகுதியைச் சேர்ந்த மாகாணம் அங்கு அங்கும் ஆறு மில்லியன் முகக்கவசங்கள் இறக்கப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்டதாக அதன் தலைவர் அந்த மாகாண தலைவர் சவியப் முன்னாள் சார்க்கோசி அரசின் வேலை வாய்ப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுடன் அங்காடிகளுக்கு செல்பவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக கூறப்படுகின்றது அங்கே காவலாளிகள் அங்காடிகளுக்கு முன்னால் நிற்கின்ற காவலாளிகள் குழந்தைகளோடு செல்கின்ற பெற்றோரை குறிப்பாக ஒரு தாயார் தன்னுடைய குழந்தையை அழைத்து சென்றால் அந்த தாயாரை மறைத்து நிறுத்துகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் அவர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்றார்கள் இதனால் பெற்றோர்கள் முறைப்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் நாட்டிலே ஆமாம் இங்க வந்து கடைகளுக்கு போயிக்க அங்க உள்ளுக்குள்ள பெற்றோரோட போகிற குழந்தைகளை விடுறது இல்லையென்னு சொல்லி நீண்ட காலமாக எல்லோரும் தெரிவித்து வந்தார்கள் அதை வந்து இப்ப உள்துறை அமைச்சின் கவனத்துக்கு அதை கொண்டிருக்கிறார்கள் எண்ணூறு பெற்றோர்கிட்ட கிட்ட இதை வந்து உள்துறை அமைச்சின் கவனத்துக்கு கொண்டிருக்கிறார்கள் சில சில அங்காடிகள்ல பெரிய பல்கொடி அங்காடிகள்ல பிள்ளை குழந்தைகளுடன் உள்ளுக்கு போயிடலா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுடன் தனியே இருக்கும் தாய்மார் அல்லது தகப்பன்மார் குழந்தைகளை தனிய வீட்டில் விட்டுட்டு செய்ய செல்ல இயலாது என்ற கட்டம் இருக்கிறது அது எங்களுக்கே நல்லா தெரிஞ்சது எல்லாருக்கும் அப்ப அங்க வந்து அதே வழிமறைக்கு நம்ம அங்க போனோடன அதுல இன்னொன்னா குழந்தைகளுடன் உள்ளுக்க போயிலுண்டு அதை வந்து இப்ப அரசாங்கமே அறிவிச்சிருக்கு இப்போ குழந்தைகளுடன் வேற பெற்றோர கட்டாயம் உள்ளுக்க விடமும் பரிசில் சில பெரிய அங்காடிகள் காவல்துறையினரால் இழுத்து மூடப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அது எதற்காக என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதா ஓ கோவிட் எதிரான நடவடிக்கையில வந்து இங்க உள்ள எட்டு பல் பொருள் அங்காடிகள் இதுவரை மூடப்பட்டுள்ளது என்று போலீஸ் திதிய தரமும் சொல்லியிருக்க இது பரிஸ் சபை மற்றும் வட்டார நக நகரசப சேர்ந்து எடுக்கப்பட என்று சொல்லியிருக்கார் வட்டார நகரசபைன்றா ஒவ்வொரு மீறி என்ன இங்க ஒரு பத் இருபது அறவு இருக்கு அந்த இருபது அறாவது ஒரு ஒரு மீறி அவையோட சேர்ந்து கலந்து எடுத்த முடிவுதான் இதுலேருந்து அவர் சொல்லி ஆஹ் இவ இங்க வந்து அந்த கடைகளுக்குள்ளேயும் கடைகளுக்கு வெளியாலேயும் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதால்தான் இந்த இப்படியான அஹ் முடிவை தாங்க எடுத்ததாகும் போலீசார் வந்து போலீசார் தங்கள சுற்று நடவடிக்கையின் போது இதை கண்காணித்தோம் அதனால வந்து அறிவிக்கப்பட்டு இந்த கடையெல்லாம் எட்டு கடைகிட்ட மூடி இருக்கணவா அதை விட இன்னும் சில பல்வேறு கண் கண்காணித்து கொண்டிருக்கணவா அவையும் வந்து வருங்காலகட்டத்துல இந்த பதினொரு மேக்குள்ள அவை பூட்டப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அதாவது அரசாங்கம் எடுத்திருக்கின்ற அறிவுறுத்தல்களுக்கு சவி சாய்த்து அவர்கள் என்னென்ன விதிமுறைகளை விதித்திருக்கின்றார்களோ அவற்றுக்கு இணங்க நடக்காதவர்களுடைய அங்காடிகள் மூடப்படுகின்ற ஒரு இக்கட்டான நிலை தோன்றியிருக்கின்றது அவர் வந்து அந்த நான் உங்களோட பேசும்போது ஆரம்ப காலகட்டங்களில் நான் சொல்லியிருந்தேன் வந்து அங்காடிகளுக்கு கூடுதலான மக்கள் காணப்பட்டாலோ அல்லது சந்தைகளில் கூடுதலான மாலை மக்கள் காணப்பட்டாலோ உடனடியாக அதை மூடும்படி உள்துறை அமைச்சர் பணித்திருந்தார் அந்த அந்த வகையில தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுது இப்போ வந்து பாரிஸ்ல சில கடைகளுக்கு முன்னால வந்து நிறைய கடைகளுக்குள்ளேயும் ஆக்கள் கூடுதலாக நிற்கணும் கடைகளுக்கு வெளியாலையும் கூட ஆக்கள் வைக்க அதை வந்து அவை பூட்டினும் ஏனென்றால் இந்த கோவிட் பத்தொன்பது வந்து பரவத்துக்கு வந்து பயங்கர பயங்கர கோவிட் பத்தொன்பது பரவத்துக்கு வசதியா இருக்கும் என்றதால அதை உடனடியாக மூட சொல்லி பதினோராம் தேதிக்கு பின்னர் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் இனி புதிய ஒழுங்குமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டுமா பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரையிலே சிகை அலங்கார நிலையங்கள் என்பவை முக்கியமானவை அங்கே மக்கள் அடிக்கடி செல்வார்கள் அதனால் அவை இனி திறக்கப்படுகின்ற பொழுது மேற்கொள்ள வேண்டிய புதிய நடைமுறைகள் என்ன என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனவா இந்த கொரோனா வைரசால பாதிக்கப்பட்டதுல வந்து கூடுதலானவர்கள் இந்த சிகையை அலங்காரம் செய்பவர்கள் அடுத்தது அவர்களுடைய கடைகள் மூடப்பட்டுள்ளன அங்கு செல்பவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால வந்து இவை வந்து கடுமையாக கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த பதினோராம் தேதிக்கு பிறகு இது திறக்கிறது சில சில நடைமுறையில பின்பற்றணும் என்று அரசாங்கம் வந்து அவை அந்த அவர்களுடைய என்ற நிறுவனத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள் அது அந்த 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 நிறுவனம்தான் இங்குள்ள அனைத்து சுய அலங்கார கடைகளுக்கும் பொறுப்பாக அவர்களுடன் அவருடைய சந்திக்கான்னு சொல்றது இங்க பிரான்ஸ் பிரெஞ்சுல அவ அந்த சந்திக்கா அதுதான் வந்து இந்த எப்படி திறக்கப்பட வேண்டும் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று எல்லாம் அறிவிப்பினமண்டு அதை விட வந்து வாதி வாடிக்கையாளர்களுக்கும் சில இலங்காரம் செய்வது என்ற பாதுகாப்பை முன் வச்சுத்தான் இந்த இத வந்து அவை அறிவிச்சிருக்கிறான் இப்ப இதுவா இந்த சுய அலங்கார கடைகள் திறக்கிறதுடா இந்த நடவடிக்கை வந்து கட்டாயம் செய்யணும் என்று அதாவது இதைகளுக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அவையுடைய பாதுகாப்பையும் மக்களிட பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும் என்று சொல்லியிருக்கணும் இந்த பேரிடர் காலத்தில் இடிஎஃப் வந்து தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சலுகையை அறிவித்திருக்கின்றது நவிகோ போக்குவரத்து அட்டை பாவனையாளர்களுக்கு கொரோனா வைரஸ் இந்த பாதிப்பு காலகட்டத்தில் ஏதாவது சலுகைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா அவை பற்றி அறிவித்தல்கள் வெளியாகி இருக்கின்றனவா இல்துபான்ஸ் மாகாணத்தின் நிர்வாக தலைவர் வளையூபே கிரஸ் வந்து சொல்லியிருக்கிற வந்து இப்ப நவிகோ வருடாந்த கட்டணம் செலுத்துகிற ஆட்களுக்கு ஒரு நூறு ஈரோ தள்ளுபடி செய்திருக்கிறதாகவும் அதாவது வந்து ஏப்ரல் மாத கட்டணமும் மே மாதத்தின் முதல் கிழமை கட்டணமும் இந்த தள்ளுபடியில் அடங்கும் என்றும் அவர் அவர் தெரிவித்துள்ளார் இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் இப்படியான சூழ்நிலையில் மக்கள் பிரயாணம் செய்யாததால் அந்த வருடாந்த கட்டணம் செலுத்துவர்களுக்கான இந்த சலுகையை அவர் அறிவித்துள்ளார் இன்றைய இந்த கொரோனாவும் விழிப்பும் என்கின்ற நிகழ்ச்சியை நரவுக்கு கொண்டு வருவோம் நீங்கள் தருகின்ற செய்திகள் மக்களை மிக உன்னதமாக சென்றடைகின்றன மக்கள் மிக ஆர்வத்தோடு இவற்றை கேட்டு வருவதை எமக்கு அறிய தந்திருக்கின்றார்கள் எனவே அருண் உங்களுக்கு ஐ பி சி தமிழ் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம் வணக்கம் வணக்கம்